வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் பைசா திரைப்படத்தினுடைய வீடியோ அம்சத்தை பார்க்க போகிறோம். அப்துல் மஜித் எழுதி இயக்கி இருக்கிற இந்த திரைப்படத்தில் லீட்ஸ் வந்து ஸ்ரீராம் அண்ட் ஆரா வந்து லீட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படம் குப்பை பொறுக்குகின்ற தொழிலாளர்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். பைசா திரைப்படத்தினுடைய கதை என்ன? கட்டுரை தமிழில் ஜீவா கேரக்டர், சின்ன வயசு கேரக்டராக நடிச்சிருப்பார் ராம், ஸ்ரீராம். அவர் தான் இந்த படத்தில் வந்து ஹீரோ, முருகன்ற கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. குப்பை பொறுக்கும் தொழிலாளி, அவருக்கு அவங்களுடைய வாழ்க்கை, அப்போ வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து வேணின்ற ஒரு பொண்ணு வந்து கிராஸ் பண்ணுறா. அவள் வந்து ஒரு விளிம்பு நிலை குடும்பத்தில் இருக்கிற பொண்ணு. அவள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கான். ரைட். இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு காதல் பூக்குது. இதுக்கு நடுவில் என்னன்னா, இவர் கையில் வந்து பல கோடி ரூபாய் மதிப்பில் பணம் கிடைக்கின்றது. அந்த பணம் என்னவெல்லாம் பிரச்சனைகளை உண்டு பண்ணுது, அதுலேருந்து எப்படி இவங்க எல்லாம் வெளியே வந்தாங்க அப்படின்றது அந்த திரைப்படத்துடைய கதை. இந்த திரைப்படம் கோலி சோடா திரைப்படத்தினுடைய இன்ஸ்பயரில் இருக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஏன்னா ஒரு குட்டி பசங்களை வச்சுக்கிட்டு பேக் ட்ராப்பாக வந்து குப்பை பொறுக்கிற விஷயத்தை வந்து வச்சுக்கிட்டு பண்ணியிருக்கிறாங்க. புதுமுகமாக ஸ்ரீராம் அவர் வந்து இந்த படத்தில் வந்து நாயகனாக அறிமுகமாகறாரு. அதே மாதிரி வேணி வந்து ஆறான்றவங்க வந்து வேணியாக வந்து அறிமுகமாகறாங்க. இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய பலம் இந்த ஆறான்ற அந்த பொண்ணு தான். சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸு, ரெண்டு மூணு சாங்ஸில் வந்து அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸு, ஒரு ஒரு காதலனை பார்ப்பது போன்ற ஒரு விஷயத்தை வந்து கண்களில் வந்து வெளிப்படுத்துறது பெரிய விஷயம். சின்ன வயசில் அதை அந்த சாங்ஸில் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்து க்யூட்டாக இருக்காங்க. ஸ்ரீராம் இன்னும் அந்த விடலைத்தனம் இன்னும் போகலை, இன்னும் கொஞ்சம் நிறையா முயற்சிக்கணும். ரைட். இந்த குப்பை பொறுக்கிறவங்களுடைய வாழ்வியலை வந்து மையப்படுத்தி இவங்க கதை எடுத்துக்காங்க. அதுக்காக நிறைய உழைச்சிருக்காங்க. பட் அந்த குப்பை பொறுக்கிறவங்க மேலே ஒரு பரிதாபம் வரணும் இல்லையா? இப்போ அந்த அந்த குட்டி பசங்க மேலே வந்து ஒரு பரிதாபம் வரணும் இல்லையா? அந்த பரிதாபம் வரவே இல்லை நம்மளுக்கு. படம் பார்க்குறப்ப அந்த பரிதாபம் வரவே இல்லை. அவங்களுடைய வருத்தம் நம்மளுக்கு வருத்தப்படணும், அவங்களுடைய ஏக்கம் நம்மளுக்கு ஏக்கமாக இருக்கணும். ஸோ காக்கா முட்டையில் வந்து எந்தளவுக்கு வந்து அந்த கன்சீவ் ஆச்சு இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் இதில் வந்து அந்த மாதிரி கன்சீவ் ஆகலை. இன்னொன்று, நிறைய திரைப்படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ். இவ்வளோ பெரிய பேக் எப்படி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தான்றதுலேருந்து 800 ரூபா ஃபோன் வந்து ஒரு 50,000 ரூபா ஃபோன் வந்து 800 ரூபான்னு சொல்கிறப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற பொண்ணு வந்து சுத்தமாக அதுக்கு வந்து தெரியல அப்படின்றது. அதன் பிறகு வந்து நிறைய கேள்விகள் இந்த திரைப்படம் வந்து ஏற்படுது. ஒன்று, அந்த பொண்ணு ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு வந்து சிம்பிளாக கேட்கும், ஏன் இந்த குப்பை பொறுக்கிற வேலையை செய்கிற அப்படின்றப்ப அதுக்கு வந்து நீட்டி முழங்கி ஒரு லெக்சர் கொடுக்குறதுலாம் வந்து ஓவர். ஜேவிசையில் முதல் பாதியில் வர்ற ஃபஸ்ட்டு பாடல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கான பிக்சரேஷன் ஒளிப்பதிவாளர் கே பி வேல்முருகன் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறார். அதுவும் அந்த ஏரிகள், அந்த கல் உடைக்கிற இடங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து ஷார்ட் வச்சுருக்கிறாங்க. சென்னையினுடைய எக்ஸ்டீரியரில் இருக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்துருக்கிறாங்க. விஜய், பிரியங்கா சோப்ரா நடித்த தமிழன் திரைப்படத்தை இயக்கிய அப்துல் மஜித்துடைய அவர் இயக்கிய திரைப்படம் தான் இந்த பைசா. அதேமாதிரி இந்த படம் நெடுகளும் வந்து லாஜிக் மிஸ்டேக் வந்து வியாபித்திருக்கின்றது. அதேமாதிரி நிறைய பேசுகிறாங்க. அதேமாதிரி அவங்களுக்குள்ளே அந்த 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 ஃபீல் இருக்கு இல்லையா, அவங்க கஷ்டப்படுறாங்கன்ற ஃபீலை வந்து நம்மளுக்கு வந்து உணர வைப்பதில் வந்து கோட்டை விட்டுருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5-2. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்துல் மஜித். வேறு என்ன இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஒரு திரைப்படத்தினுடைய வீடியோ மசத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.